வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முருங்கைக்கீரை வச்சுட்டு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறேன். இது நம்ம சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கீரை ஆம்லேட்டுக்கு வதக்கி எடுத்துக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றிக்கணும். 2 டேபிள்ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. வெங்காயம் போட்டுக்கிறேங்க, சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பொடியாக. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கீங்க, பொடியாக நறுக்குனாது. ஒரு டீஸ்பூன் குறுமிளகு பொடிங்க, ஒரு டீஸ்பூன் சிறிய சீரகம் பொடிங்க, அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துருக்கேங்க, அதையும் போட்டுக்கிறேன் நான். முருங்கை கீரை எடுத்து வச்சுருக்கேங்க, கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேங்க. கருவேப்பிலை போட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா முருங்கைக்கீரை நம்ம வதக்கிட்டு செய்யும்போது நல்லாயிருக்குங்க ஆம்லேட்டு. இது நம்ம அப்படியே போடும்போது சிலப்போ உங்களுக்கு லைட்டாக இருந்தால் ஒரு சோப்பாக இருந்தவள் தோணும். இது நம்ம எண்ணெயில் வதக்கிட்டோமாக்கும் முருங்கைக்கீரை ஆம்லேட்டு நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. நமக்கு அந்த முருங்கைக்கீரை ஆம்லேட்டு மாதிரியே தெரியாதுங்க. வதக்கி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி முருங்கைக்கீரை ஆம்லேட்டு போடும் ஒரு மத்தியான நேரத்தில் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். போதுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு 1 நிமிஷம் இருக்குதுங்க. நம்ம ஆறவும் முட்டையில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம், இல்லை சூடோடு போட்டால் கட்டி கட்டி ஆயிரும் முட்டை, அதனால் 1 நிமிஷம் ஆறவும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. முட்டையை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நம்ம முருங்கைக்கீரை வதக்கி வச்சிடலாங்க, அதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். 1 நிமிஷம் ஆறிடுச்சா, ஆறிடும் தான் நான் போட்டுக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கியிருக்கேங்க, இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுங்க உப்பு. ஆம்லேட்டு போட்டு கொடுக்குறவர் இந்த மாதிரி ஒரு முருங்கைக்கீரை இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும்போது உடம்புக்கும் நல்ல சத்தானதுங்க. முருங்கைக்கீரை அயன் சத்தெல்லாம் இருக்குல்ல. இப்போ ஊற்றி எடுத்துக்கிறோங்க. ஊற்றி எடுத்துக்கிறேங்க முட்டையை. இப்போ பாத்திரம் சூடாயிருச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க மேலே, இப்போ நல்லாயிருக்கும். எண்ணெய்னாலும் ஊற்றிக்கோங்க, இல்லை நெய் கூட ஊற்றி கொடுங்க, சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எதுனாலும் ஊற்றிக்கோங்க.
இப்போ திருப்பி போட்டுக்கிறோங்க. வாசனையாக இருக்குங்க ஆம்லேட்டு. இப்போ எடுத்துக்கிறேங்க சரிங்களா, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா. இப்போ அடுத்து நான் ஊற்றி எடுத்துக்கிறேங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றும்போது சிம்மில் போட்டு ஊற்றிக்கிங்க, அப்புறம் தீ கொஞ்சமாக கூட்டி வச்சுக்கோங்க மீடியம் தீயில். நம்ம தீ கூட்டி வச்சுட்டு ஊற்றி இழுக்கும்போது நமக்கு இழுவு வராதுங்க, பிஞ்சு வரும். அப்போ சிம்மில் போட்டுட்டு ஊற்றுங்க, நல்லா வரும். திருப்பி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம எடுத்துக்கிறோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ சத்தான முருங்கைக்கீரை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதுவோல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.